ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச் ஆனது ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு வருது. 8 அணிகளும் விளையாண்டுட்டு வராங்க. இது வரைக்கும் ஐபிஎல் மேட்ச்சில் 24 போட்டிகள் முடிவடைஞ்சிருச்சு. இந்நிலையில் இந்த சீசனில் ஐபிஎல் நிர்வாகமானது ஒரு புதிய விதிமுறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அணியில் ஒரு வீரரை வந்து ஏலத்தில் எடுத்திருப்பாங்க. அந்த வீரர் வந்து இந்த ஐபிஎல் மேட்ச்சில் வந்து விளையாடாமல் இருந்திருப்பாங்க, இல்லைனா 1 அல்லது 2 போட்டிகளில் மட்டும்தான் விளையாண்டுருப்பாங்க. அந்த மாதிரி வீரர்களை மற்ற அணிகள் வந்து விரும்புனாங்கன்னா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வீரர்களை மாற்றிக்கொள்ளும் புதிய முறையை வந்து இந்த சீசன்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு வீரர்களை மட்டும்தான் வாங்க முடியுமா, இந்தியன் பிளேயர்ஸை வாங்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா வந்து 8 அணிகளுமே இந்த மாதிரி வெளிநாட்டு வீரர்கள் இருப்பாங்க. அதுல வந்து எல்லா வீரர்களையும் எடுத்துட மாட்டாங்க, சில முக்கியமான வீரர்களை மட்டும்தான் எடுப்பாங்க. அந்த வீரர்கள் யாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மும்பை அணியோட ஆடம் மில்லே, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட டேவிட் வில்லே, பெங்களூர் அணியோட கிராண்டம், ஹைதராபாத் அணியோட அலெக்ஸ் ஹெல்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணியோட டொமினி, இவங்களெல்லாம் மத்த அணி வாங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட டேவிட் வில்லே, இவங்க இது வரைக்கும் ஐபிஎல் மேட்ச்ல ஒரு மேட்ச்ல கூட விளையாடல. இவங்க ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயரும் கூட. இவங்கள மத்த அணிகள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அதுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகமும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அப்ப வந்து டேவிட் வில்லேவை வந்து மத்த அணிகள் வாங்கிக்கலாம். இந்நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது டேவிட் வில்லேவை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில பரவலா பேசப்படுது. ஆனா டேவிட் வில்லேவை வாங்குறதுக்கு நிறைய அணிகள் வந்து போட்டி போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில இனிமே வரக்கூடிய போட்டிகள்ல எந்த வெளிநாட்டு வீரர்களை எந்த அணிகள் போட்டி போட்டு வாங்குறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.